ஹாய் நண்பா, இதுதான் உங்கள் ஸ்டாம் லெஃப்டெக். நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், அமேசான் அந்த அக்கௌண்ட் மூலம் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி மணி எர்ன் பண்ணலாம் சொல்லுமா, அதை பற்றி வேண்டியது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாமல் கூட போகலாம். சரி, உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே நண்பா, நான் வந்து இந்த பேஜோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி இந்த பேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. ஓகே, இந்த பேஜுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஜாயின் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கு உங்களை வந்து சைன்இன் பண்ண சொல்லும். ஓகே, இப்போ வந்து லாகின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி அமேசான் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக, எல்லா மொபைலையும் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூ ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ என்னுடைய இமெயில் ஐடியும் அண்ட் வந்து பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிறேன், என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. அதனால் ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் லாகின் கொடுங்க. உடனே அடுத்த பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்கள் அக்கௌண்டோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ், கரெக்டான அட்ரஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க அந்த பாக்ஸில். அந்த பாக்ஸில் கொடுத்தடிக்கு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா வந்து கீழே ஃபார் யூஎஸ் டேக்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ்ஏ கண்ட்ரி சேர்ந்தவரான்னு இருக்கும், கண்டிப்பாக வந்து நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்த வட்டிக்கு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ஸ்டே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிளாக் வெப்சைட்டு இல்லை யூடியூப் எதாவது கூட இருக்கலாம் சம்திங். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, உங்களோட யூடியூபோடைய பேஜோட ஃப்ரெண்ட் பேஜில் கூட அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் சைன்இன் பண்ணியிருப்பீங்க. அந்த சைன்இன் பண்ணும்போது வந்து ஷேர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த லிங்க் கூட எடுத்து வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இப்போ என்னோடய யூடியூப் பேஜை வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அசோசியேட்னு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடிக்கு வந்து உங்களோட யூனிக்கான ஒரு நேம் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட சேனல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன், ஏன்னா இந்த நேமில் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து என்னோடய சேனல் நேம் வந்து கொடுத்துங்க. அதுக்கு மாதிரி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சேனல் நேம் வந்து கொடுங்க. அதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுக்காதீங்க, ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது உங்களுக்கு ஐடி. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் என்னென்ன வந்து வீடியோஸ் கண்டென்ட் போடுறீங்க அந்த மாதிரி சம்திங் நீங்கள் எதுவும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெக் அப்டேட் அண்ட் வந்து மொபைல் அண்ட் அந்த மாதிரி ஜஸ்ட் சம்திங் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து உங்கள் வெப்சைட்டோட டாபிக் வந்து கேட்பாங்க. இங்கே வந்து உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன டாபிக் பற்றி பேசுகிறீங்களோ அந்த டாப்பிக்கோட இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சேனல் வந்து நான் பேஜாக கொடுத்துருக்குறேன், அதனால் வந்து நான் டெக் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜினுக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்குவோம் நான். அதே மாதிரி செகண்டரியாகவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஏதாவது டாபிக். அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலயமா வந்து நீங்கள் என்னென்ன வந்து சேல் பண்ணுறீங்க ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து இப்போ புக்ஸ் இந்த மாதிரி ஜஸ்ட் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இதில் நீங்கள் எதனமாக கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களோட பிளாகர் பேஜ் மூலயமா பண்ணுறீங்களா இல்லை யூடியூப்மானு கேட்பாங்க. பிளாகர் இருந்தால் பிளாக் கொடுங்க, யூடியூப் வந்து அதர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டரி ஆல்டர்னேட் டாபிக் வந்து கொடுத்துரும், அதிலும் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அதாவது வந்து நம்ம அதிகமாக சோசியல் மீடியா மூலமாக தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம், அதனால் சோசியல் மீடியா கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சர்ச் ஆன்லைன் சிஓஓ இந்த மாதிரி எக்ஸட்ரா நீங்கள் வந்து எதுவும் கொடுத்துக்கலாம், இதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இதில். ஓகே, அடுத்ததான் அதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அடுத்ததான் மறுபடியும் வந்து ரிலேட்டடான டாபிக் தான் கேட்பாங்க உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியலனா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமேசான் அசோசியன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் அதர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் உங்களுடைய வியூவர்ஸ் வந்து ஒரு மந்த்லி எவ்வளோ வராங்க அப்படின்னு கேட்டிருப்போம் உங்கள் பேஜுக்கு, நீங்கள் வந்து ரேடமாக எதாவது கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட அசோசியேஷனில் வந்து ப்ரோக்ராம் கேட்குறாங்க, அதாவது வந்து இது நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பண்ணுறீங்களா இல்லை வந்து எதாவது ஜம்ப்ஸ்டேக் ஏதாவது வேறு எதாவது யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
அதாவது வந்து ஆன்லைன் சர்ச் மூலிமா உங்களுக்கு வேணுமா இல்லை வந்து இந்த மாதிரி வெப்சைட் மூலிமா உங்களுக்கு வேணுமா கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் சர்ச்சை கொடுத்துங்க. கொடுத்த வட்டிக்கு கீழே வந்து கேப்சர் வந்து பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் அந்த இமேஜில் வந்து இருக்கிற தப்பு டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ண வட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ அப்செட்டட் அக்ரீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைன் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஃபினிஷ் கொடுத்தடிக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் வந்து உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடி ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இந்த ஐடி மூலிமா தான் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறது வந்து உங்கள் பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறந்துடுங்க கண்டிப்பாக. இதனால் வந்து நீங்கள் இப்போயே வந்து நவ் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயிலாக வந்து கொடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா உங்களோட பேன் கார்டு கண்டிப்பாக வந்து பேன் கார்டு நம்பர் வந்து கண்டிப்பாக என்ட்ரி பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக வந்து பே மை பை என்ஏஎஃப்டி, அதாவது வந்து அதன் மூலிமா தான் நம்ம வந்து நம்மளோட நேம் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் போட முடியும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்கோட லொக்கேஷன் அண்ட் வந்து கரன்சி வந்து அதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா அது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அது திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பேங்கோடைய நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் அதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தவட்டிக்கு உங்களுக்குன்னு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். ஓகே, நீங்கள் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். அமேசானோட டேஷ்போர்டு அசோசியேஷன் மூலிமா நீங்கள் ஏன் பண்ணுற அமௌண்ட் ஃபுல்லாக இங்கே தான் வந்து விசிபிள் ஆகும் உங்களுக்கு. ஓகே, கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட அமேசான் பேஜுக்கு வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அமேசான் நான் வந்து லேப்டாப்பில் வந்து சைன் இன் பண்ணியிருக்கிறேன். சைன் இன் பண்ண வட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு வந்திருக்கும். அதாவது வந்து கெட் லிங்க் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அமேசான் அசோசியேஷன். ஓகே, இப்போ சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கோசரம் ஷேர் பண்ணுறதுக்கோசரம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கம்மி விலையில் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ப்ராடக்ட் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஹெட்ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கு அந்த பேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கெட் லிங்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண வட்டிக்கு உங்களுக்கு வந்து இந்த பேஜோட லிங்க்கை வந்து ஷார்ட் அவுட் பண்ணும் உங்களோட அக்கௌண்ட்டு மூலிமா. ஒரு சில சமயம் வந்து இது ஒர்க் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து ஒரு ஷார்ட் அவுட் லிங்க் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யூடியூப்பில் இந்த எக்ஸ்பிளைன் பற்றி நான் வந்து ஒரு ரிவ்யூ சொல்கிறேன்னா அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்து ஏர்ன் ஆகும். இது வந்து யூடியூப்புக்கு மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதாவது வந்து ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ட்டர் லிங்க் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வாங்குவாங்க. வாங்குறது மூலிமா உங்களுக்கு வந்து மணி வந்து ஏர்ன் ஆகும். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரியல்மி அப்படின்னு ஒரு மொபைல் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஒரு 3 days தான் ஆகிருக்குது. அதுக்கு அந்த மொபைலோட வெப்சைட்டில் போய்ட்டு நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி லிங்க் கொடுத்துருனா அந்த லிங்க் மூலிமா வாங்கினா எனக்கு மணி என்னாகும். இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து நல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்போ அதாவது தீபாவளி நியூ இயர் இந்த மாதிரி பொங்கல் இந்த மாதிரி இருக்கும். அப்போ ப்ராடக்ட் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஷார்ட் அவுட் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தால் வாங்குவாங்க. வாங்குறது மூலிமா உங்களோட மணி வந்து ஏர்ன் ஆகும். நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நான் வந்து இப்போ எதுவுமே வந்து லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வாங்கலை யாரும். அதனால் வந்து எனக்கு 0 தான் காமிச்சிருக்குது. நான் வந்து இப்போ புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்களும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி நீங்கள் அந்த லிங்க் மூலிமா ஷேர் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாம்டெக் லைக் பிரகாஷ்.